गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी हैव लर्न मेजरमेंट्स. लास्ट क्लास यू हैव लर्न द लेसन 1 नंबर लाइन डेसिमल नंबर फ्रैक्शंस அதை பற்றி படித்தோம் அப்படிதானே. ஸோ திஸ் இஸ் நியூ டாபிக் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? அளவைகள், எதெல்லாம் நம்ம அளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மெஷர்மெண்ட்ஸில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்ஸ் மற்றெல்லாம் ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் லாஸ்ட் கிளாஸ், ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், யூ ட்ரா ஒன் சர்க்கிள். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அந்த சென்டர் பிளேஸ் இருக்கா? சென்டர் பிளேஸ் என்னது? ஓன் டினோட் பண்ணிக்கோமா, அதுதான் அதனுடைய சென்டர். நெக்ஸ்ட்டு ஓபி, ஓடி, ஓஏ அப்படிங்கிறதுலாம் என்னது? ரேடியஸ். ஓபி, ஓடி, ஓஏ, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுறோம்ல ஒரு பாயிண்ட்டு, எண்டிங் பாயிண்ட். ஸோ அதுதான் என்னது? அதனுடைய ரேடியஸ். ஸோ இப்போ ஓபி இஸ் ஒன் ஆஃப் ரேடியஸ். OB and OA, இந்த டூ ரேடியஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறதுல அதுதான் என்னது? டயாமீட்டர். ஸோ AB டயாமீட்டர். இந்த டயாமீட்டர்லே இப்போ கேட்கலாம், AB இஸ் ஒன் ஆஃப் டயாமீட்டர், EFங்கிறது என்னது? டயாமீட்டர் தானே, டயாமீட்டர் தான். இது ஷார்ட்டஸ்ட்டாக உள்ளது அப்படின்னா அதுக்கு என்னது? சார்டு. EFங்கிறது சார்டு. லாங்கஸ்டாக உள்ள சார்டு தான் என்னது? டயாமீட்டர். சென்டர் பிளேஸில் வர்றது தான் என்னது? டயாமீட்டர். சென்டர் பிளேஸ்க்கு அடுத்தடுத்து வர்ற அந்த டூ, இந்த சர்க்கிளில் உள்ள டூ எண்ட் பாயிண்ட்ஸ் ஜாயின் ஆகிறதுக்கு நேம் என்னது? சார்டு. இப்போ ஹையஸ்ட் சார்டுன்னு எதை சொல்லுவோம்? டயாமீட்டர். ஸோ இப்போ இது சார்டு, அனதர் ஒன் சார்டு. சார்டு இதுலேயே ஹையஸ்ட்டாக எது இருக்கும்? இது ஃபைவு சிக்ஸ், இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இது வரும்போது என்னது? 9 சென்டிமீட்டர். அப்போ சார்ட்லேயே ஹையஸ்ட்டு 9 சென்டிமீட்டர். ஹையஸ்ட் சார்ட் இஸ் டயாமீட்டர். டயாமீட்டர் ஃபார்ம்னா என்னது? டயாமீட்டர். ஸோ டோட்டல் டயாமீட்டர்னால் 2 ரேடியஸ் இருக்கா, அப்போ 2 இன்ட்டு ரேடியஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ரேடியஸுக்கு ஃபார்முலா, இப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். இப்போ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூ ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிபிள் இருக்கிறது ஆப்போசிட் சைடு என்னவாக வரும்? டிவைடு. இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, இப்போ பை, த பை யூஸிங் தி பை, பை வேல்யூ என்ன அப்படின்னா 3.14 அல்லது 22 டிவைடட் பை 7. இது எப்படி டினோட் பண்ணுவோம்? பை எப்படி சொல்லுவோம்? பை, பையோட வேல்யூ 3.14 ஆர் 22 டிவைடட் பை 7. இப்போ பை இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர். இந்த பையோட வேல்யூ எப்படி வருது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த சர்க்கிளுடைய அவுட் சைடும், அந்த அவுட் சைடை டயாமீட்டரால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது? பை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா திஸ் வேல்யூ. பெரிமீட்டர்னு நம்ம சொல்லுவோம்ல, இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது? அவுட் சைடில் உள்ளது. ஸோ அப்போ இது வேல்யூ என்னது? 2 பை ஆர். இப்போ நமக்கு ஆல்ரெடி இதை டிவைட் பண்ணும்போது பையோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அப்போ 2 × பை × ஆர் யூனிட்ஸ். இப்போ ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா 2 பை ஆர் யூனிட்ஸ் கிவன். ரேடியஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 பை ஆர் யூனிட்ஸ். கிவன் டயாமீட்டர், டயாமீட்டருடைய வேல்யூ கொடுத்து ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னது? பை இன்ட்டு டி. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கிவன் 2 ஃபார்முலாஸ், கிவன் ஃபார் ரேடியஸ் 2 பை ஆர் ஃபார்முலா, கிவன் டயாமீட்டர் பை இன்ட்டு டி ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், சென்டர் பாயிண்ட்டு ஓ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓபி, ஓடி, ஓஏ, ஆல் ஆஃப் த ரேடியஸ். ஏபி இஸ் டயாமீட்டர். இஎஃப் சார்ட், த ஹையஸ்ட் சார்ட் இஸ் டயாமீட்டர். டயாமீட்டர் ஃபார்முல, டயாமீட்டர் மீன்ஸ் 2 ரேடியஸ் ஜாயிண்ட், பட் 2 × ஆர். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.1, கால்குலேட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பேங்கிள். டயாமீட்டர், ஒரு பேங்கிள் உனக்கு கொடுத்தாச்சு.
ஓகேவா அதனுடைய டயாமீட்டர் வேல்யூ என்னது 6 சென்டிமீட்டர் இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் கால்குலேட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பேங்கிள் அந்த பேங்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும் கிவன் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்தாச்சு 6 சென்டிமீட்டர் ஓகே ஆல்ரெடி இங்கே உனக்கு என்ன யூஸ் பண்ண யூஸ் பை வேல்யூஸ் ஈக்குவல் டு 3.14 அங்கே உனக்கு கொடுத்துருப்பாங்க பை வேல்யூ என்ன யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களோ அதை தான் என்னதை யூஸ் பண்ணணும் இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரேடியஸ் ஃபார்முலா டயாமீட்டர் டிவைடட் பை 2 டயாமீட்டர் வேல்யூ 6 டிவைடட் பை 2 6 டிவைடட் பை 2 1 2 இஸ் டூ 3 2 சார் 6 3 சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 2 பை ஆர் யூனிட்ஸ் ட்ரூ பை வேல்யூ 3.14 ரேடியஸ் வேல்யூ 3 சென்டிமீட்டர் இப்போ 6 × 2 3 × 6 × 3.14 3.314 6 6 4 = 24 2 6 6 + 2 8 18 How many numbers ka pra digit 1 2 po 1 2 18.84 cm and another one formula enna sonna circumference of circle by into d பை வேல்யூ 3.14 டயாமீட்டர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6 இப்போ 3.14 6 மல்டிபிள் பண்ணால் 18.84 சென்டிமீட்டர் ஓகே ஆர் யூ ஹீக் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2 வாட் இஸ் த circumference of the circular disc of radius 14 centimeter use by is equal to 22 divided by 7 what is the circumference of the circular disc disc அப்படினா நமக்கு cd பாத்துறோம் அப்படிதானே so இப்டி தான் என்னது circle shape ல தான் அந்த cd இருக்கும் ஸோ அப்போ அந்த சீரியில் நமக்கு சென்டர் பிளேஸில் ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அதிலிருந்து இந்த சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர் பையோட வேல்யூ யூஸ் 22 டிவைடட் பை 7 ஸோ அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா 2 பை ஆர் யூனிட்ஸ் 2 பை வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் வேல்யூ 14 சென்டிமீட்டர் 1 7 இஸ் 7 2 7 சார் 14 நெக்ஸ்ட்டு 2 × 22 2 2 சார் 4 2 2 சார் 4 44 44 × 2 88 சென்டிமீட்டர் ஓகே ஸோ இங்கே நமக்கு கிவன் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால 2 பை ஆர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இங்கே ஏன் பை இன்ட்டு டி ஃபார்முலா யூஸ் பண்ணலைன்னா நமக்கு டயாமீட்டர் கொடுக்கல கிவன் ரேடியஸ் கொடுத்துருக்கறனால திஸ் ஃபார்முலா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3 இஃப் the circumference of the circle is 132 meter then calculate the radius and diameter if the circumference of the circle enna kuduthirukanga appadina circumference of circle iruka this value 132 meter then calculate the radius so in the radius oda value for example oa இப்போ இந்த ரேடியஸோட வேல்யூ என்னென்னு தெரியாது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா 2 பை ஆர் யூனிட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கிவன் 132 இஸ் ஈக்குவல் டு 2 × பை வேல்யூ 22 டிவைடட் பை 7 × ஆர் ஸோ 2 × 22 44 டிவைடட் பை 7 × ஆர் ஸோ ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஆர் ஸோ அப்போ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாக மாறும் ரெசிப்ரோக்கலாக மாறும் ரெசிப்ரோக்கலாக மாறும்னா 7 டிவைடட் பை 44 ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 132 அது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 7 டிவைடட் பை 44 ஸோ டிவைடட் பை 11 டேபிள் 4 11 சார் 44 1 11 இஸ் 11 பேலன்ஸ் 2 அப்போ 22 2 11 சார் 22 1 4 இஸ் 4 3 4 சார் 12 நெக்ஸ்ட்டு 7 3 சார் 21 சென்டிமீட்டர் இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 21 தென் கால்குலேட் தி ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் இப்போ கேட்டால் கால்குலேட் பண்ணிச்சுக்கா ரேடியஸும் கால்குலேட் பண்ணணும் டயாமீட்டர் அப்போ டயாமீட்டர் ஃபார்ம்லாம் என்னது 2 × ஆர்
பட் டூ அவரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர் அண்ட் அனதர் ஒன் டைப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு பை இன்ட்ரு டி ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படி தானே கிவன் டயாமீட்டர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டயாமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரேடியஸும் கால்குலேட் பண்ணணும் அப்போ பை இன்ட்ரு டி பையோட வேல்யூ என்ன கொடுத்தா 22/7 இன்ட்ரு டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 132 ஓகே இப்போ டயாமீட்டர் 132 ரெசிப்ரோக்கலாக மாறும்போது என்ன 7/22 2 11 சார் 22 1 11 is 11 பேலன்ஸ் 2 2 11 சார் 22  1 2 is 2 6 2 சார் 12 இப்போ டயாமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 6 7 சார் 42 சென்டிமீட்டர் இப்போ டயாமீட்டர் கிடைத்தது ரேடியஸ் என்ன கண்டுபிடிக்கலாம் டயாமீட்டர் டிவைடட் பை 2 42/2 இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர் டூ டைப்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2/ சூஸ் பண்ணியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லைனா பை இன்ட்ரு டி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4 லுக் அட் திஸ் சம் எக்ஸாம்பிள் 2.4 வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த டிப் ஆஃப் தி செகண்ட்ஸ் hand of a clock in 1 minute. If the length of the hand is 56 millimeter, use by is equal to 22/7. So, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த ஹேண்ட் ஓகேவா ஸோ இந்த ஹேண்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா 56 இந்த ஹேண்டு அப்போ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டு என்னது சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 வரும் இப்போ இந்த ஹேண்டோட வேல்யூ 56 மில்லிமீட்டர் 1 மினிட் ஓகேவா ஸோ அப்போ அந்த 1 மினிட்டில் 56 என்ன வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி டிப் ஆஃப் தி செகண்ட்ஸ் அந்த 1 செகண்ட்ஸ் இப்போ இதுதான் இந்த லாங் ஹேண்டு கொடுத்துருக்காங்களா இதுதான் 56 மில்லிமீட்டர் இதனுடைய லென்த்து அப்படின்னா இந்த 1 செகண்ட் 1 மினிட்டில் வந்து அது என்னது 1 செகண்ட் 1 மினிட் அப்படி மூவ் ஆகுமா ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒவ்வொரு மினிட்ஸும் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எவ்வளவு டோட்டலாக எவ்வளவு அப்படிங்கிறதாம் ஸோ அப்போ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இந்த லாங் ஹேண்டு 1 மினிட்டு 1 செகண்டுக்கு அப்படியே எவ்வளவு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஓகே அப்போ கிவன் நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்தாச்சு ரேடியஸ் கொடுத்தாச்சு 56 மில்லிமீட்டர் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா இதானே ஓகேவா அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா 2/r units இப்போ 2/வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் 56/7 1 7 is 7 7 7 sir 49 8 7 sir 56 நெக்ஸ்ட்டு 2 into 22 44 into 8 நெக்ஸ்ட்டு 44 8 மல்டிபிள் பண்ணு 32 32 plus 3 35 352 millimeter distance traveled by the tip of the seconds hand of a clock in 1 minute is 352 millimeter okay next example 2.5 the radius of a tractor wheel is 77 centimeter calculate the distance covered by it in 35 rotations ஓகேவா த ரேடியஸ் ஆஃப் தி டிராக்டர் வீல் இப்போ நம்ம ஒரு டிராக்டர் வீல் இதுதான் டிராக்டர் வீல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி தானே ஸோ இதில் இந்த ரேடியஸ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து இதனுடைய இது தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா 77 சென்டிமீட்டர் கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் கவர்டு அப்போ அது வந்து 35 ரொட்டேஷன்ஸ் அப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டைம் ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் வருது அப்போ 35 times ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ த டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 rotationனா என்னது த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்ம்ல என்னது 2/r 2 த பை வேல்யூ இஸ் 22/7 ஆர் வேல்யூ இஸ் 77 1 7 is 7 11 7 sir 1 7 is 7
17 is 7, 11 7 is 77. Next 2 into 22, 44. 44 into 11. 1 4 is 4, 1 4 is 4. 4 4. அப்போ 484 சென்டிமீட்டரா. அப்போ ஒன் டைம் அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது 484 சென்டிமீட்டர். த டிஸ்டன்ஸ் கவர்டு இன் ஒன் ரொட்டேஷனில் 484. அதே இது 35 ரொட்டேஷன்ஸ் அப்படின்னா 484 into 35. அப்போ 484 35. 5 4 20, 8 5 40, 40 plus 2 42. 4 5 are 20, 20 plus 4 24, 3 4 are 12, balance 1 8 3 are 24 plus 1 25, 4 3 are 12, 12 plus 2 14, 0 4 9 6 1. So 16,940 centimeter. ஓகே, எனி டவுட்? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன் தி ஃபாலோயிங் டேபிள் ஃபார் தி சர்க்கிள்ஸ் வித் ரேடியஸ் டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். கொடுத்துருக்குறதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், கிவன் ரேடியஸ் கொடுத்தாச்சு. இப்போ டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். இப்போ ரேடியஸ் கொடுத்தாச்சா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 15 சென்டிமீட்டர். ரேடியஸ் 15 சென்டிமீட்டர். டயாமீட்டர் ஃபார்முலா 2 into r. அப்போ 2 into 15, 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ரெண்டு ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணலாமா? பை இன்ட்டு டி, 22 divided by 7 into 30. இல்லைனா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? த பை வேல்யூ 3.14 into 30. உனக்கு இங்கே பையோட வேல்யூ மென்ஷன் பண்ணனால எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 3 4 are 12, பேலன்ஸ் 1 1 3 is 3, 3 plus 1 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 3 are 9. ஸோ 1 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா ஆன்சர் என்னது? 94.2. இதே இது திஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 by r, 2 into 3.14 into 15, 15 into 2 என்ன வரும்? 30, 30 into 3.14, அதே ஃபார்மெட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் 1760, பை இன்ட்டு டி. டி வேல்யூ கால்குலேட் பண்ணால் 22 divided by 7 into d. அப்போ 1760 into 7 divided by 22. 2 table கேன்சல் பண்ணு. 1 2 is 2, 1 2 is 2. 8 2 are 16, பேலன்ஸ் 1. 8 2 are 16, 0. 1 11 is 11, 8 11 are 80. நெக்ஸ்ட் 80 into 7. 56 560 சென்டிமீட்டர் என்னது? டயாமீட்டர். இப்போ இதிலேருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்னது? 2 ஆல் டிவைட் பண்ணு. 2 2 are 4, பேலன்ஸ் 1. 8 2 are 16, 0. அப்போ 280 சென்டிமீட்டர். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கா? டயாமீட்டர். டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 24 divided by 2 = 12 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ரெண்டு ஃபார்ம்லாம் எதை வேணாலும் சூஸ். அப்போ 2 by r, 2 22 divided by 7 into r வேல்யூ 12. ஸோ 44 into 12 divided by 7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி 7 ஆல் டிவைட். இல்லை அப்படின்னா அந்த பையோட வேல்யூ 3.0, இப்போ 2 into 3.14 into 12, 12 2 are 24 into 3.14, மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டு டிஜிட் பாயிண்ட் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா? டயாமீட்டர் கொடுத்துருக்கா. ஓகேவா? இப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்கா, அதுலேருந்து ரேடியஸ் மாற்றணும்னா என்னது? டயாமீட்டரை 2 ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 by r ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரேடியஸ். ரேடியஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா என்னது? 2 by r ஃபார்முலாவில் சூஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.